ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணிடும், அந்த தப்பு பண்ணிட்டு திருத்திக்கணும். அது யார்கிட்ட கத்துக்கலாம்னா மதன், ஒரு பப்ஜி மதன் கத்துக்கலாம். பப்ஜி மதன் டாக்ஸிக்காக தான் பேசுவாப்பில், அவர் லைவ்ல முதல்ல நான் பார்க்கவே மாட்டேன், ஏன்னா குண்டாமுறியா இருக்கும், கேட்க முடியாது, ஹெட்ஃபோன் போடாம கேட்க முடியாது. பொம்பளை பிள்ளையே திட்டுவாப்ல, கண்டாமரிக்கா திட்டுவாப்ல, பசங்களையும் திட்டுவாப்ல. அது ஏன்னு தெரியல, நம்மளை என்ன இப்படி பிடிக்க முடியுமா வைக்க முடியுமா சீன்லாம் போட்டாப்ல. மெச்சூரிட்டி அன்மெச்சூரிட்டியா இருந்தாப்ல அந்த டைமிங்ல. அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் இப்போ அவருடைய வியூ லைவ்லாம் போய் பாருங்களேன், வேற மாதிரி இருக்கும். சின்ன பசங்க இருந்து பெரிய ஆள் வரைக்கும் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு லைவ் இருக்கும். நல்ல ஒரு கேம் பிளே இருக்கு அவர்கிட்ட, நல்ல ஒரு கேம் பிளே இருக்கு. தன்னோட தொட்டான ரிவெஞ்ச் எடுக்காம அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். நான் பார்த்தேன் அந்த டைமிங்ல, நான் பார்த்ததில்ல இந்த டாக்ஸிக்கா பேசி, ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி இருக்கும், இப்படி பேசிக்கிட்டேன் அப்படின்னு. ஆனால் அந்த டைம் நானும் கேம் நட்டுருந்தேன், ஸோ எனக்கு பிடிக்காது. இப்போ பார்க்கும்போது நல்லா இருக்கு, ஓகே. ஏன்னா டாப்ல இருக்காப்ல, இப்போ யூடியூபரை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஜானத்தன் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு கேம் பிளேயர். ஆனால் ஜானத்தனே ஒரு 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 லாபியில் அடிச்சாப்ல அந்த டைம்லாம், ஜானத்தில் ஓடிட்டாங்க, யாரும் அடிச்சதுன்னு மதன் அடிச்சது யாரு மதன் அப்படின்றத மதன் அடிச்சு விட்டாப்ல. அந்த டைம்ல மதன் பண்ண தப்பு தப்பு, அவர் கிட்டவர்த்து பேசுனது மட்டும் தப்பு கிடையாது. அவர் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு, திட்டி நீலாம் ஒரு ஆளா நீலாம் என்னடி அப்படின்னு பொம்பளை பிள்ளைய பேசினார். கரெக்ட், அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய இருந்துச்சு, அதனால தான் அவர் சிக்கினது. அவரை வச்சு ஒரு ட்ராமா நடத்திட்டாங்க. இப்போ மதனை போய் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், ஆளே சேஞ்ச் ஆகிட்டாப்ல. ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் திருத்திக்கிட்டாரு, சரி பண்ணிக்கிட்டாரு. இதே மாதிரி பிரியாணி மேடம் ஏகப்பட்ட தடவை மாட்டியிருக்காப்ல, ஏதோ ஒரு குழம்புபடி பண்ணி உள்ளதை விட்டு மாட்டியிருக்காப்ல. நாங்களுமே தப்பு பண்ணுவோம், நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எப்போ அந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயத்தில் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக்கு நான் வந்து ஒரு சில மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஒவ்வொரு வீடியோலையுமே நான் ஏதோ ஒரு இடத்துல சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணுவேன், அது மிஸ்டேக்னா நான் ஒத்து பேமாலே மிஸ்டேக் இல்லை, அதை மாற்றிக்கிறேன் தான் இருக்கேன். அதை விட்டு விட்டு அதை மறைக்க ட்ரை பண்ணோம்னா மேலும் மேலும் போய் சொல்லப்போ அப்படியா மாறிடும். நீ நல்லவன் நீங்கள் ப்ரூவ் பண்ணவே முடியாது. இது மீடியா லைவ் போடுற இல்லை வீடியோ போடுற அப்படின்னா எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க, எல்லாரும் டவுன்லோட் பண்ணி வைப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என் வீடியோ டவுன்லோட் பண்ணி யாரும் போட்டுக்கோங்கன்னு வேறு சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் ஆடியன்ஸ் போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. நாளைக்கே நம்ம ஏதாச்சும் ஒரு பேச போய் ப்ரூ நீ அந்த இடத்துல இந்த மாதிரி பேசின பொருள் இடத்துல வந்து கொடுப்பேன், கொடுத்தா நான் ஆமாம் தான் சொல்லுவேன். ஏ ஆமாண்டா அந்த இடத்துல அந்த புரிதல் இல்லை, இந்த மாதிரி சொன்னேன், இப்போ கொஞ்சம் புரிஞ்சு புரிஞ்சு வந்து இந்த விஷயம் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி இருக்குன்னு அப்பாலஜைஸ் பண்ணிக்கணும், எஸ்கேப் ஆகிக்கணும். அங்கே போயிட்டு இதில் யானே இல்லை, இது ஏஐ டெக்னாலஜின்னு சொல்லி முட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு பிரியாணி மேடம் நிலம தான் நம்பிக்கும். ஸோ இதான் ரியாலிட்டி, நம்ம எல்லாருமே தப்பு பண்ணி தான் அவங்களை கற்றுப்போம், தவறு பண்ணி தான் கற்றுப்போம். பாட்டே இருக்குல்ல, ஸோ தப்பு பண்ணி தான் கற்றுப்போம். அதுக்காக எல்லாருமே தப்பு பண்ணி கற்றுக்கூடாது, இன்னொருத்தர் பண்ண தப்புலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்.